ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செமி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஆச்சி பிராண்டோட ராயல் சேமியா பாயசம் மிக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். க்ரீமி டிலைட் வித் ஃப்ரூட் அண்ட் நட்டன் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். பேக்கோட பின்புறத்தில் வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன் மெத்தடை வந்து ரொம்ப அழகாக தெளிவாக நமக்கு தமிழ், இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கோட வெயிட் பார்த்திங்கன்னா 180 கிராம்ஸ். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 90 ரூபீஸ். அதுக்கப்புறமா டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் மற்றும் யூஸ் பிஃபோர் டேட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போதுமே அதை பார்த்து தான் வாங்கணும். இந்த பேக்கை பிரித்து நம்ம ஒரு வேறொரு கிண்ணத்துக்கு இந்த மிக்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸில் வந்துட்டு வறுத்த சேமியா, உலர்ந்த திராட்சை அதாவது கிஸ்மஸ் பழம், முந்திரி, ஏலக்காய், ஒயிட் சுகர், அதுக்கப்புறம் டெசிகேட்டட் கோகோனட் வந்துட்டு பவுடர் ஃபார்மில் சேர்த்துருக்காங்க. இந்த மிக்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணி கொட்டும் போதே அவ்வளோ வாசமாக செம சூப்பராக ரொம்பவே டெம்டிங்காக இருந்துச்சு. இந்த பாயசம் செய்கிறதுக்கு மெயினாக நமக்கு தேவைப்படுறது பால். 1/2 லிட்டர் பால் எடுத்து ஒரு சாஸ் பேனில் சேர்த்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து பாலை சூடு பண்ணுங்கள். பால் வந்துட்டு நல்லா சூடாயிருச்சு, அப்படியே பபிள்ஸ் வருது பாருங்கள். இப்போ பொங்குற ஸ்டேஜ். இப்போ வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா மேற்கொண்டு பால் பொங்காமல் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த பாயசம் மிக்ஸை, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பாயசம் மிக்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் 10 நிமிஷமாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா செம சூப்பராக பாயசம் ரெடி ஆயிரும்னு சொல்லிட்டு ப்ரிப்ரேஷன் மெத்தடில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம வந்துட்டு இன்றைக்கி பார்ப்போம் எவ்வளோ நேரம் எக்ஸாக்டாக ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் தான் அடுப்பை வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். கண்டினியூஸாக கிண்டணும்னு வேண்டாம், ஏன்னா வந்துட்டு பால் நிறையா இருக்குல்ல, அதனால் அடிப்பிடிக்க சான்சஸ் இல்லை. ஸோ அப்படியே மெதுவாக லைட்டாக கிண்டிட்டு வேறு வேலை இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, செம சூப்பராக பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் பார்க்குறதுக்கே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. நான் வந்துட்டு ப்ரெசன்டேஷனுக்காக வேறொரு கிண்ணத்துக்கு வந்து இந்த பாயசத்தை மாற்றிக்கிறேன். அவ்வளோ க்ரீமியாக இருக்குது, ரொம்ப மணமாகவும் இருக்குது பாயசம். இதில் வந்து அடிஷ்னலாக வந்துட்டு ப்ரெசன்டேஷனுக்காக நான் வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம், நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. செம சூப்பராக இன்ஸ்டன்ட் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அளவான இனிப்போடு நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் செம சூப்பரான டெம்ப்டிங் பாயசமாக இருக்குது பார்க்குறதுக்கே. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, 90 ரூபீஸ் கொடுத்து இந்த பேக் வாங்கி நம்ம பாயசம் செய்கிறது அந்தளவுக்கு வேர்த் இல்லையோன்னு தான் தோணுச்சு. ஏன்னா இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா நிறைய உலர்ந்த திராட்சை மற்றும் ஏலக்காய் சேர்த்துருக்காங்க. முந்திரியோட கண்டென்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பீஸ் தான் இருந்துச்சு. இதே நம்ம வந்துட்டு வீட்டில் பால் பாயசம் செஞ்சோன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய நட்ஸ்லாம் சேர்த்து நெய்யில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு அந்த நட்ஸை ரோஸ் பண்ணி அந்த பாயசத்தில் கலந்து சாப்பிடும்போது அதோடய மனமும் சுவையே தனி தான். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 10 நிமிஷத்தில் செஞ்சிடறோம். பட் இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி சேமியா பாயசம் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் தான் எனக்கு தோணுச்சு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.